பேர் வந்து பக். இவரை நாங்கள் செல்லமாக கொக்கோ இல்லை கொக்கோ பாய்ன்னு கூப்பிடுவோம். ஸோ யூஸ்வலாக பக்ஸை வந்து லாட்டினில் மல்டம் உன் பர்வோன்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் அ லாட் இன் அ லிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சின்ன உருவத்துலேயும் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, பர்சனாலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இவரை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் துரு துரு துருன்னு இருப்பார், அப்படியே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா பேன் படுத்து தூங்கிடுவார். ஸோ அதுதான் இவரோட பேசிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு டாக் வாங்கிறதுக்கு முன்னாடி இல்லை அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான ப்ரீடர்கிட்டருந்து வாங்குகிறோமா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணணும். ஒரு ப்ரீடர்ஸ்லேயே எத்திக்கல் ப்ரீடர்ஸ் இருக்காங்க, அன்எத்திக்கல் ப்ரீடர்ஸ் இருக்காங்க. எத்திக்கல் ப்ரீடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாகுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அந்த டாகோட அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அந்த பப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வளர்ப்பாங்க. இதுவே அன்எத்திக்கல் ப்ரீடர்ஸ்னால் பேசிக்கலி காசுக்காக அந்த டாகை ரொம்ப அன்ஹெல்தி கண்டிஷனில் வச்சு தான் வளர்ப்பாங்க. அந்த அன்ஹெல்தி டாக்கிட்டேருந்து வர்ற அந்த பப்பியுமே லைஃப் லாங் அன்ஹெல்தியாக தான் இருக்கும். ஒரு டாக் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பக் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அதிகமாக வரும். ஸோ டெம்பரேச்சர் வைஸ் பார்க்குறப்போ ஏசி அண்ட் நார்மல் டெம்பரேச்சர் பேலன்ஸ் ஆகிற வீடு இருந்தால் இவங்களுக்கு பெட்டராக இருக்கும். நம்ம ஹியூமன் சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே டாக்ஸ்க்கு சேஃப்னு கிடையாது. நம்ம சாப்பிட்ற நிறைய ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் டாக்ஸோட லைஃப் ஸ்பானே குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சாக்லேட்ஸ், கிரேப்ஸ், ஸ்வீட், சால்ட், நம்ம குழம்புல ஆட் பண்ணுற இந்த காரம், டேமரிண்ட், இது எல்லாமே டாக்ஸுக்கு வந்து சேஃபே கிடையாது, ரொம்ப அன்ஹெல்தி. ஃபார் எக்ஸாம்பிள், ரைஸ், அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, பொட்டேட்டோஸ், இதெல்லாமே ஸ்டார்ச்சி அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ரிச் ஃபுட். ஸோ இது எல்லாமே கொடுத்தோன்னா கண்டிப்பாக பக்ஸுக்கு வந்து வெயிட் அதிகமாக போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம ஜென்ரலாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அண்ட் குட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட் கொடுத்தாலே போதும், அவங்க லைஃப் ஸ்பேன் நல்லாவே இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஸ்டார்ச்சி ரிச் ஃபுட், நம்ம மில்கோ அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். பிகாஸ் மில்க் எல்லாம் கொடுத்தோன்னா லூஸ் ஸ்டூல்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் மில்க் நம்ம வந்துட்டு பட்டர் மில்க் கொடுக்கலாம், இல்லைனா கர்ட், யோகர்ட் இது மாதிரி இன்க்ளூட் பண்ணலாம். இது எல்லாமே டாக்ஸ்க்கு ரொம்ப நல்லது. மில்க் ஜென்ரலாக நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்துருவாங்க, பட் அதனால நிறைய இஷ்யூஸ் வரும் டாக்ஸ்க்கு. நம்ம வீட்டில் பேசிக்காக அவைலபிளாக இருக்கிற ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் பக்குக்கு கொடுக்கலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் பார்த்தோன்னா ஆப்பிள்ஸ் கொடுக்கலாம். ஆப்பிள்ஸையும் நம்ம தோலை சீவிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த கோர்பிட் எல்லாமே எடுத்துட்டு சீட்ஸ் எடுத்துட்டு தான் கொடுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் ஆப்பிள்ஸ் நம்ம பனானாஸ் கொடுக்கலாம், பட் பனானாஸ் கொஞ்சம் லிமிட்டடாக தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க பனானாஸ் ஹை இன் சுகர், ஸோ அது நம்ம லிமிட்டடாக கொடுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ நம்ம வாட்டர்மெலன் கொடுக்கலாம், பைனாப்பிள்ஸ் கொடுக்கலாம், பேர்ஸ் கொடுக்கலாம். பேர்ஸும் ஆப்பிள்ஸ் மாதிரி இந்த பிட் அண்ட் சீட்ஸ் ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாமே நம்ம மாடரேஷன்லேயே கொடுத்துட்டு வந்தோம்னா ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அண்ட் விட்டமின் ரிச் ஃபுட்ஸ். இது போக நம்ம ப்ளூபெரிஸ் அண்ட் பம்ப்கின், எல்லோ பம்ப்கின் கொடுத்தோம்னா இது ரெண்டுமே சூப்பர் ரிச் ஃபுட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம வெஜிடபிள்ஸுன்னு பார்த்தோன்னா கேரட்ஸ் கொடுக்கலாம், கிரேட் ஃபிங்கர் ஃபுட், கேலரிஸ் கம்மி, அட் த சேம் டைம் கடிக்கிறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இது போக குக்கும்பர்ஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி டீத்திங் ஸ்டேஜ் அப்போது இந்த கேரட்ஸ் அண்ட் குக்கும்பர்ஸ் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ வெஜிடபிள்ஸ், ப்ராக்கலி கொடுக்கலாம், ஆனால் பக்ஸுக்குன்னு வரப்போ அவங்களுக்கு இன்டெஸ்டைன் அண்ட் ஈசோஃபாகல் இஷ்யூஸ் வரும். அந்த ஸ்டாக் ஆஃப் த ப்ராக்கலி ப்ளஸ் ஜென்ரலாகவே இந்த ப்ராக்கலி வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ பக்ஸுக்கு அது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம ப்ரோட்டீனுன்னு பார்த்தோம்னா எக்ஸ் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் நிறைய எக் யோக் கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு அது பேட் கொலஸ்ட்ரால். ஸோ எக் ஒயிட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸ் நம்ம மீட் கொடுக்கலாம். கண்டிப்பாக டாக்ஸ்க்கு ப்ரோட்டீன்ன்றது வெரி இம்பார்ட்டண்ட், வளர்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ரோட்டீன்ஸுன்னு பார்க்குறப்போ சிக்கன், ஃபிஷ், ஃபிஷ்லேயே நிறைய வகை இருக்குது. நம்ம ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் லைக் ஆன்சோவிஸ், சார்டின்ஸ் அது மாதிரி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. அதுலேயே இந்த ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, இதெல்லாமே ரொம்ப நல்லது டாக்ஸ்க்கு. இந்த மீட்டி ஃபுட்ஸ் எல்லாமே பேசிக்காக நம்ம பாயில் பண்ணி கொடுக்கலாம். பாயில் பண்ணுறப்போ நம்ம போன்ஸ் வச்சு பாயில் பண்ணலாம், பட் அந்த போன்ஸை டாக்ஸுக்கு கொடுக்குறப்போ அந்த போன்ஸை நீக்கிட்டு தான் கொடுக்கணும். பிகாஸ் போன்ஸ் கேன் காஸ் எனி கைண்ட் ஆஃப் டேமேஜ் டு த ஈசோஃபாகஸ் அண்ட் த ஸ்டமக் லைனிங். அதே மாதிரி ஃபிஷ் கொடுக்குறப்பையும் நம்ம அந்த போன்ஸை நீக்கிட்டு கொடுக்கறது பெஸ்ட். இதெல்லாமே நம்ம வேக வச்சு கொடுத்தா பெட்டர். நம்ம ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா
ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் ஆட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஹோமில் கிடைக்கிற பேசிக் ஃபுட் இன்க்ரீடியன்ஸ். இது தாண்டி ஒரு சில டாக்ஸ்க்கு இது எதுவுமே செட் ஆகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி டாக்ஸ்க்கு வெட்டினரி அப்ரூவ்ட் ட்ரை ஃபுட்டும் நம்ம கொடுக்கலாம். ட்ரை ஃபுட்லேயே பப்பி ஸ்டேஜுக்கு இருக்குது, அடல்ட்டுக்கு இருக்குது, சீனியர் டாக்ஸுக்கு இருக்குது. ஒவ்வொன்றும் அந்த ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஹெல்த் வைஸ் அண்ட் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து சம்மர் நெருங்கிட்டுருக்கு. பக்ஸ் மாதிரி ப்ரீட்ஸுக்கு வந்து ஈஸியாக ப்ரீதிங் இஷ்யூஸ் வரும், இந்த டெம்பரேச்சர் ஒத்துக்காது ஜென்ரலாக. இந்த மாதிரி டாக்ஸுக்கு சம்மர் டைமில் நம்ம அடிக்கடி கொடுக்கலனாலும் ஒரு வீக்லி ஒன்ஸ் நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் கொடுக்கலாம். அது சேஃபாக இல்லை அப்படின்னு தோணுதுன்னா நம்ம வீட்லேயே பேசிக்காக க்ரீக் யோகர்ட் இல்லை கர்ட், அதில் ப்ளூபெரிஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது நல்ல ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வாட்டர்மெலனே ஃப்ரீஸ் பண்ணி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா டாக்ஸ் மாதிரியும் பக்ஸுக்கும் க்ரூமிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூஸ்வலாக பக்கோட கோட் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அண்ட் ஷார்ட் கோட், பட் ஷெட்டிங் பார்த்திங்கன்னா மாட்ரேட் டு குட் அமௌண்ட் ஆஃப் ஷெட்டிங் நடக்கும். ஸோ நம்ம ரெகுலராக வீக்லி ட்வைஸ் நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுகிட்டே வந்தோன்னா கோட் நல்லா மெயின்டைன் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் குளிப்பாட்டுறது வீக்லி ட்வைஸ் ஒரு டூ வீக்ஸில் ட்வைஸ் நம்ம குளிப்பாட்டுறது இஸ் அட்வைசபிள். இதோடு நம்ம பக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ரிங்கிள்ஸை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு வெட் டிஷ்யூஸ், வார்ம் வாட்டரில் லூக் வார்ம் வாட்டர் இல்லைன்னா கோல்ட் வாட்டரில் டிஷ்யூஸ் இல்லைன்னா ஒரு க்ளீன் காட்டன் கிளாத்தை டிப் பண்ணி ஒவ்வொரு ரிங்கிள்லையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்தோம்னா பேக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நிறைய பேர் சோம்பேறித்தனப்பட்டு நம்ம சமைக்கிற இந்த சிக்கன் குழம்பையே எடுத்து அந்த சிக்கனை சும்மா கழுவிட்டு கொடுத்துருவாங்க. அதில் ஏற்கனவே ஊறி இருக்கிற ஆயில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கெடுதல். மெயினாக இந்த ஷெட்டிங் எல்லாம் அதனால நிறைய நடக்கும். ஸோ இது நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். அதே மாதிரி குளிப்பாட்டுறப்போ நீம் ஆயில் அண்ட் கோகோனட் ஆயில் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற விட்டு ஒரு 5 to 10 minutes ஊற விட்டு குளிப்பாட்டினா அந்த கோட் நல்லா மெயின்டைன் ஆகும். ரெகுலர் இன்டர்வெல்ஸில் நெயில்ஸை கட் பண்ணணும். வேக்சினேஷனுன்னு பார்த்தீங்கன்னா பப்பீஸை மதர்கிட்டருந்து இந்த 45 days கழித்து நம்ம கூட்டிகிட்டு வரோம் இல்லையா, அந்த டேலிருந்து ஒரு 4 months வரைக்கும் கண்டினியூஸாக வெட் அப்ரூவ்ட் வேக்சின்ஸ் நம்ம போடணும். அந்த ஸ்கெட்யூல் வெட் நம்மளுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க, என்ன போடணும் எப்போ போடணும் அப்படின்றது. அந்த 0 to 4 months கேப்பில் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டிவார்மிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து 5th day பப்பீஸ் அவங்களோட ஏஜ் பொறுத்து அண்ட் வெயிட் பொறுத்து டிவார்மிங் ஸ்கெட்யூல்ஸ் மாறும். அதுவுமே நம்ம வெட்ஸ் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. டிவார்மிங் அண்ட் வேக்சினேஷனுக்கு அடுத்து டிக்ஸ் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் ஜென்ரலாக நம்ம டாக்ஸ் வந்து வெளியே இருக்கிற டாக்ஸ் கூட விளையாட போவாங்க, இல்லைனா டாக் பார்க்ஸ்க்கு போவாங்க, இல்லை போர்டிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு போயிட்டு வர்றப்போ அவங்களோட பாடியில் டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெகுலர் இன்டர்வெல்ஸில் அவங்களோட பாஸ், டூ பீன்ஸ், இயர், காதுக்கு பின்னாடி, கழுத்துக்கு பின்னாடி இந்த ஏரியாஸ் எல்லாம் செக் பண்ணி ரெகுலராக டிக்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வரணும். அதுக்கு மீறி நம்ம டிக்ஸ் வந்துருச்சு, நிறைய டிக்ஸ் வந்துருச்சுன்னா வெட்ஸ் அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓரல் மெடிக்கேஷன்ஸும் இருக்குது, அலாங் வித் தட் டாப்பிக்கல் மெடிக்கேஷன்ஸும் இருக்குது. வெட் என்ன அப்ரூவ் பண்ணுறாங்க அந்த டாகோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி வெட் என்ன அப்ரூவ் பண்ணுறாங்களோ அந்த மெடிக்கேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்ம டாக்ஸ் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. கலட்டா பிங்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.